யூடியூப் நண்பர்களே, குறுந்தாணி ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திருச்சி நகைக்கடை கொள்ளை குறித்து பார்க்க இருக்கின்றோம். அது குறித்து விரிவாக பார்ப்போம். அதே போன்ற சம்பவம் சென்னை தீநகரில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்று இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து முடிச்சோன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். திருச்சி லலிதா ஜுவல்லரி நகைக்கடை கொள்ளை வந்து ஒரு வினோதமான கொள்ளை என்று தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது போன்ற அதே பாணியில் சென்னை தீநகர்லேயும் ஒரு நகைக்கடையில் கொள்ளை நடந்திருக்கு. அந்த கொள்ளை வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கொள்ளை, திருச்சியில் நடந்த கொள்ளை, இப்போ நடந்த கொள்ளை. இதுக்கும் ரெண்டுத்துக்கும் 2 ஒற்றுமைகள் உண்டு. அந்த ஒற்றுமைகளில் ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். திருச்சி நகைக்கடை கொள்ளையில் வந்து சுவரை வந்து ஓட்டை போட்டு அதுக்குள்ளே போந்து உள்ளே இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்து போயிடுறான். மொத்தம் 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை எடுத்து போயிடுறான். போலீஸுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே போலீஸார் வந்து தனிப்படை அமைச்சு கொள்ளையர்களை பிடிப்பதற்கான தீவிர முயற்சியில் இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கிடையில் அந்த பகுதியில் வந்து வாகன சோதனைகள் நடத்தப்படுகிறது. இந்த வாகன சோதனை நடத்தும் போது என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் 2-வீலரில் வரான். அவனுடைய போராட்ட காலம் பாருங்கள், ஹெல்மெட்டை மாட்டிட்டு வராமல் வெறுமனை வரா ஒரு அட்டைப்பெட்டி வச்சுட்டு வரான். போலீஸ் அவனை மடைக்கு ஏன்டா ஹெல்மெட்டு போடலன்னு கேட்கும்போது அவனுக்கு போலீஸை பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிச்சுன்னா போலீஸ் சந்தேகம் வந்து அவனை விரட்டி பிடிக்கிறாங்க. அவன் வச்சு அந்த அட்டைப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் தங்க நகைகள் பல 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 இருக்குது. பார்க்கறதுக்கு என்னென்னு பார்த்தா லலிதா ஜுவல்லருடைய அந்த முத்திரைகள் இருக்குது. பார்த்தோன்னே போலீஸ் உசாராயிட்டு அவனை பிடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தப்பிச்சு ஓடிடுறான். பிடிப்பட்டவன் பேர் வந்து மணிகண்டா. அவனாண்டு விசாரணை நடத்துறதுல பல தகவல் அவன் சொல்லியிருக்கான். அந்த திருச்சி நகை கொள்ளையில் மூளையாக செயல்பட்டவன் திருவாரூர் முருகன். அவன் வந்து தென்னகத்தில், அதாவது வந்து கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் கைவரிசை காட்டியவன், பிரபலமான நகை கொள்ளையன் அப்படின்ட்டு பேசப்படுகிறது. அது போலீஸார் விசாரணை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் திருச்சியில் நடந்த சம்பவம் போலவே தீ நடந்த சம்பவத்தை நம்ம பார்ப்போம். அதாவது சென்னை தீநகரில் ரங்கநாதருக்கு பக்கத்தில் ஒரு தெரு இருக்குது, ராமநாதர். அது எடுத்த மாதிரி ஒரு நகைக்கடை. அந்த நகைக்கடைக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் வராரு. வந்து என்ன பண்ணுறாரு, இந்த நகை எவ்வளோ அப்படின்னு அந்த கபோர்டில் இருக்கக்கூடிய அந்த அலமாரியில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் காமிச்சு காமிச்சு ஒன்றுனா கேட்குறான். ஏசி மிஷின் பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய நெக்லஸ் எடுக்க சொல்லி கேட்குறான். இது எவ்வளோ வேலை என்னன்னு கேட்குறான். சரின்னு பார்த்துட்டு எனக்கு டிசைன் பிடிச்சிருச்சு, நாளைக்கு என் மனைவி அடிச்சிட்டு வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ போன 3வது நாள் என்ன பண்ண, அந்த நகைக்கடையில் காலையில் கடையை திறக்க வராங்க. திறந்து வந்து பார்த்தா கடையை சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கு. அப்போ அந்த நகைக்கடையோட உரிமையாளர் அதிர்ச்சி அடைகிறாரு. மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் வந்து போலீஸுக்கு வந்து புகார் கொடுக்க வர்றாரு. இதுக்கிடையில் இந்த நகைக்கடையை வந்து நோட்டு விட்டு போன பாருங்க, நகை வாங்குகிற இதெல்லாம் வந்து அந்த வாலிபர் என்ன பண்ணுறான், 3 நாள் கழிச்சு அந்த கடைக்கு வந்து நள்ளிரவில் வந்து கடையை அந்த வென்டிலேஷனை உடைச்சி, ஏசி வென்டிலேஷனை உடைச்சி உள்ளே இறங்கி எல்லா நகையும் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், ஒரு ஆட்டோவில் போகிறான். ஆட்டோவில் போயிட்டு வடமணிக்கு போகும்போது என்ன பண்ணுறான், வடமணி கோயில்கிட்ட திரும்பும்போது அதிகாலையில் ரோந்து போலீஸார் 2 பேர் நின்று இருக்காங்க. அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ஏய் என்னடா எங்கடா போகிறேன்னு சொல்லி அவனை மடைக்கு மிரட்டுறாங்க. என்னடான்னு கேட்குறான். கேட்கும்போது அவன் போலீஸை பார்த்தோன்னு பயந்து அடிச்சுட்டு ஓடும்போது அவன் என்ன பண்ணுறான், அவனை பிடிக்க போகிறாங்க. ஒருத்தர் வந்து கத்தியால் குத்திடறான் அந்த வண்டியில் ஆட்டோவில் இருந்து ஓடுனவன். குத்தினவன் போலீஸ் என்ன பண்ணுற, போலீஸ்கார் கத்தி குத்தப்பட்டவர் அதையும் பிடிச்சிக்கிட்டு அவனை போய் பிடிச்சி அவன் கையில் இருந்த பையை பிடிக்கிறாரு. பிடிக்கும்பொழுது அதில் வெறும் நகைகளாக இருக்குது, தங்க நகைகளாக பல பலன்னு இருக்குது. உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க, போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அவனை பிடிச்சி கோடம்பாக போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி வந்து உஸ்மான் ரோடில் வந்து இருக்கக்கூடிய நகைக்கடையில் ஏசி மிஷின் வச்சுருக்கக்கூடிய இடத்துல எடுத்துகிட்டு நான் உள்ளே நுழைஞ்சி அந்த நகையை திருடினேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பேர் வந்து ராமுன்னு பேர். அவனுக்கு ஒரு பட்டை பேருக்கு, அது பின்னாடி பார்ப்போம், கடைசியில் பார்ப்போம். அவன் என்ன பண்ணுவான்னா, இது மாதிரி ஏசி மிஷின் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு தான் உள்ளே இறங்கி போய் நகை கொள்ளடிப்பான். இதுதான் அவனுடைய பாணி. இது வென்டிலேஷன் உள்ளே இறங்குவான், இறங்கி நகையை கொள்ளடிச்சிட்டு போவான். அவனை கொள்ளடிச்ச நகை என்ன பண்ணுவான்னு எடுத்துட்டு விற்றுட்டு விபச்சாரி வீடுகளுக்கு போகிறது, தத்தியத்திர ஹோட்டலில் போய் தங்கி ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறது, இதுதான் அவனுடைய மேனி. அடிச்சுட்டு நேராக ஆந்திராவுக்கு போயிடுவான். அவன் இதுதான் அவனுடைய தொழிலே. அது அவனுக்கு வந்து பட்டை பேரும் உண்டு, ராமுக்கு முன்னாடி ஒரு பட்டை பேருக்கு, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். இங்கே திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் முருகன் இருக்கான் இல்லையா, அவன் வட மாநிலங்களில் நிறைய கொள்ளையில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்குது போலீஸுக்கு. ஆனால் அவன் எப்படி வந்து இங்கே மூளையாக செயல்பட்டான்றது இன்னும் விசாரணை, முழுமையான விசாரணை தெரிய வரல. ஆனால் முருகனுடைய உறவினர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான்னா, தோப்பு சுரேஷன் பேர், அவனும் இன்னொருத்தரும் வந்து உள்ளே போய் இறங்கி வேலை செஞ்சு தான் அவன் உள்ளே கொள்ளடிச்சு தான் சொல்கிறாங்க.
ஆனால் இந்த கொள்ளைக்கெல்லாம் மூல காரணம் பார்த்தீங்கன்னா அவன் தான் மூளையாக செயல்பட்டான்னு சொல்கிறான். எதுவாக இருக்கட்டும், அவன் மூளையாக செயல்பட்டான் இல்லை பின்னாடி இந்த இயக்கனா சோறை வந்து துறை போட்டு உள்ளே போய் இறங்கினா 2 மணி நேரம் இருந்தால் 2 மணிலேருந்து 4 மணி இருக்கிறதான் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த நவீன காலத்தில் சிசிடிவி அது இது லொட்டு லுசுக்குன்னு வச்சு ஒரு பல கோடி மதிப்புள்ள நகைக்கடையில் பாதுகாப்பு அம்சங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அந்த பாதுகாப்பு அம்சங்களையும் மீறி சுவரை வந்து துளை போட்டு உள்ளே போய் கொள்ளடிக்கிறான்னா இதனுடைய யாருடைய திறமை பெருசாக கருதப்படுது? அந்த கொள்ளையுடைய திறமை தான் பெருசாக இருக்குது. அப்போ பாதுகாப்பு அம்சங்களில் முழுமையாக லேப்ஸ் ஆகிருக்கு. முன்னாடி எல்லாம் பாதுகாப்பு இருக்குது, 10 செக்யூரிட்டி இருக்கான், கிட்டத்தட்ட 50-60 மேற்பட்ட சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்குது, போய் எப்படி கொள்ளடிக்கிறான், ஏதோ ஒருத்தர் லூப் இருக்குது, லேப்ஸ் ஆகி போச்சு. அந்த லேப்ஸை பயன்படுத்தி அவன் உள்ளே போயிடுறான். அவன் செவத்து உள்ளே போட்டு போனான் போகல அப்படின்றது நம்ம எப்படி பார்க்க முடியுது? பின்னாடி ஒரு செக்யூரிட்டி சுற்றிட்டு வந்திருந்தானா இல்லையா, அங்கேயே ஒரு செக்யூரிட்டி போட் பண்ணியிருந்தா அந்த சம்பவம் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்காதுருக்காது. இன்னொன்று, சிசிடிவி போலீஸ் வச்சுட்டு வராங்க குற்றங்களை தடுக்கிறதுக்கு. ஆனால் சிசிடிவி வச்சுட்டா மட்டுமே குற்றங்களை தடுக்க முடியுன்றது வந்து ஏற்புடையதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரோந்து பணி வந்து தீவிரமாக இருக்கணும். ரோந்து பணி தான் போலீஸ் வந்து விசிபிளாக பார்க்கும்போது தான் எந்த ஒரு குற்ற செயலையும் தடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்போ நம்ம போலீஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பயன்படுத்த குற்றங்கள் தடுத்தலாம் நினைக்கிறேன். ரோந்து இல்லாமல் பண்ணவே முடியாது. ரோந்து போலீஸ் இருந்தால் தான் போலீஸை பார்க்கும்போது மிரளுவான். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் காக்கி சட்டைக்கு எப்பயுமே ஒரு மரியாதை உண்டு. 2 கான்ஸ்டபுள் ரோட்டில் நின்றுட்டுருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து அடிக்க போகிறல சண்டை போட போகிறோம் போலீஸ்காரன் நிற்கிறாரு நம்ம போய்டும் அப்படின்னு திருட வந்தாலும் போலீஸ் அங்கே நிற்கிறது போயிடுவான். நீங்கள் சிசிடிவி கேமரா தான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போவான். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்க, ஒரு காக்கி சட்டையை போட்டு 2 பேரும் நிற்க வச்சுன்னா அவர் போலீஸ்னு நினச்சிட்டு ஓடுற கூட பல பேர் இருக்காங்க. காவல்துறையில் வந்து ரோந்து பணி என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி பல இடங்கள்லேயே இருக்குது, அது விசிபிளாக இல்லையே. காவல்துறை வந்து அந்த ரோந்து பணி வந்து மேலும் தீவிரப்படுத்தும் போது தான் இது போன்ற பெரிய குற்றங்களை தடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என் சுற்றி முற்றி எல்லாத்தையும் வளைச்சி பார்த்தோம்னா லலிதா ஜுவல்லர் நடந்த கொள்ளை என்பது கொள்ளை வந்து கைதேர்ந்த கொள்ளையாக இருந்தால் கூட இல்லை கைதேர்ந்த கொள்ளை வந்து பின்னாடி இருந்து செயல்பட்டாலும் கூட அந்த திருடு நடந்த கொள்ளை நடந்ததுக்கு மூல காரணம் லேப்ஸ், செக்யூரிட்டி லேப்ஸ். எல்லா இடத்துலையும் போட்டிருக்கேன், பின்னாடி மட்டும் செக்யூரிட்டி லேப்ஸ் போடலன்னு கேள்வி கேட்குறான், பாமர மக்கள் கேட்குறான். நீ உள்ளே போகும்போது நகை எடுக்க போகும்போது வர 1008 செக்கிங் பண்ணுற சிசிடிவி அது இதுன்னு பார்க்குறேன், பின்னாடி எப்படி கோட்டை விட்டனே, பின்னாடி 2 பேரை போட்டு 24 மணி 3 டியூட்டி போட்டு பார்க்கலாமே, வந்து பள்ளிக்கூடம் 3 காலேஜ் 3 பிறகு உள்ளே வந்தோன்னு, அதெல்லாம் வந்து விவாதத்துக்கும் வாதங்களுக்கும் விசாரணைகளுக்கு எடுப்படியாக இருக்கும். லேப்ஸ் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று, போலீஸ் ரோந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினா இதுமாதிரி குற்றங்களை தடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவாரூர் முருகனை போலீஸார் பிடிச்சால் மட்டுமே எப்படி அவன் ஆப்ரேட் பண்ணான், யார் பின்னாடி அவன் யாரை யாரெல்லாம் வச்சு இயக்கலாம் என்பது தெரியும். அவனை உறவினர்கள் மற்றவர்கள்லாம் பிடிச்சி விசாரிக்கிறாங்க, விசாரணை தெரிய வரும். முருகன் கிடைக்க போகிறோம், முருகன் ஆந்திரா ஓடிட்டான்னு சொல்கிறாங்க. அவன் ஆந்திராவுக்கு ஒன்றுனா கர்நாடகா ஒன்றுனா இல்லை டெல்லி போனான்னு தெரியன்னு கேட்டால் அவன் நிறைய அப்பன்ஸ் பண்ணிடுவான். அவன் எங்கே எப்படி போவான், ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே கூட சுற்றி விட்டுலாம். போலீஸ் வந்து திசை திருப்பி அவன் ஆந்திரா போயிட்டு திசை திருப்பி அவன் இங்கே கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து பல செக்யூரிட்டி அதாவது காவல்துறை நடைமுறை அவன் உள்ளே போய் டீப்பாக போய் நம்ம வந்து விவாதிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் அவங்களுக்கு விசாரணை நம்ம குறுக்கிடுவது போல ஆகிடும். எந்த விதத்தில் போலீஸ் அவனை செக்யூர் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பின்னாங்க திருச்சிக்கும் சென்னைக்கும் ஒற்றுமைனு கேட்டினா போலீஸ் சோதனை செய்கிறாங்க, வாகன சோதனை வந்து அவனாக வந்து விழுந்துடுறான் வலையில். அதே மாதிரி என்ன பண்ணுறான், அவனே வந்து வலையில் விழுந்துடுறான், யார் அந்த நகையை திடன்னு வந்து விழுந்துடுறான். ஆனால் இந்த ராமர் சொன்னேன் இல்லையா, அவனுக்கு வந்து பட்டப்பேர் வந்து இன்னொன்று. அவன் என்ன பண்ணுவான்னா ஆந்திராவில் ஒரு இது பண்ணுவான். இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட 2 வார்த்தை பயன்படுத்துவாங்க, சண்டை வந்துட்டு 2 வார்த்தை ரொம்ப ஆபாசமாக திட்டுவாங்க. அதுமாதிரி அவனுக்கு என்ன ராமன் பேர்னா முழுமையாக சொன்னால் நல்லா இருக்காது, தொங்கு அப்படின்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு ஒரு பட்டப்பேர், எவனோ பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து பட்டாங்கிற மாதிரி பின்னாடி ஒரு பட்டம். அதேமாதிரி திருவாரூர் முருகனா, அவனும் திருவாரூர் பள்ளியாக வந்து பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்த மாதிரி திருவாரூர் முருகன். அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் அந்த திருட்டு தொழிச்சும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு அடமொழி வந்துருது, அந்த அடமொழி வச்சு போலீஸ் என்ன பண்ணால் அவனை ஐடென்டி பிடிச்சிடறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா, எந்த கொள்ளையுமோ திருட்டோ நடந்தால் அது வந்து உள்ளூர்கார கொள்ளையரா திருடனா அல்லது வெளியாட்களா என்பது போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு கேட்டினா, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவான்னு கேட்டினா, ஏற்கனவே திருட்டு கொள்ளையில் இருந்த பழைய குற்றவாளிகள் அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க, டே இது மாதிரி அந்த இடத்துல கொள்ளை நடந்திருக்கு என்ன விஷயம் கேட்பான், சார் இது நம்ம ஆள் இல்லை சார், அவன் வெளியாள் சார், அவன் இப்படி பண்ணதான் இந்த மத்தியில் தான் சார் பண்ணிப்பான்னு சொல்லுவான். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குற்றத்தை கண்டுபிடிக்கணும், அடுத்த கட்ட நடவடிக்கை எடுவாங்க. இதில் வந்து ஸ்டேஷனில் இருக்காங்க இல்லையா, ஸ்டேஷன் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது போலீஸ் ஐஎஸ் இருக்கவங்க மற்றவங்க எல்லாம் கூட அவங்க கூட அதை சேகரித்து வச்சுப்பாங்க. ரைட்டரான்ட்டு நிறைய தகவல் வச்சு கொடுக்கும்போது அவனை போய் அங்கே இருப்பான், அவனை போய் செக்யூர் பண்ணிட்டு வாங்க ரைட்டரை சொல்லுவார், எஸ்ஐ என்ன சொல்லுவார், சார் எஸ்ஐ சார் அங்கே இருப்பான் அவனை பிடிங்க சார், அவன் எல்லா விஷயம் அவன் சொல்லுவான் சார். போலீஸுக்கு வந்து வைட்டல் சோர்ஸும் வந்து ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரைட்டர் தான், அவரான்ட்டு தகவல் குவிஞ்சு கிடக்கும். அவர் நினச்சார்னா ஒரு அக்யூஸ்ட் இங்கே தான் இருக்கானா பிடிச்சிடுவார், சொல்லி பிடிச்சிடுவார், இப்படிலாம் இருக்குது. ஆக காவல்துறை என்பது ரொம்ப
கெட்டிக்கார காவல்துறை, நம்ம காவல்துறை இந்த திருவாரூர்த்தருடனே செக்யூர் பண்ணுவாங்க. செக்யூர் பண்ண பிறகு அவன் நகை எங்கே விற்றான் போனால், இல்லை இவன் தான் நேரடியாக வந்து கலாயிறனாலாம், இல்லை இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா என்பது தெரிய வரும். எனவே எல்லோருமே வந்து சிசிடிவி கேமரா வச்சுட்டோம், செக்யூரிட்டியை நல்லா பலப்படுத்திட்டுன்னு இருக்கக்கூடாது. இன்னும் விழிப்புணர்வாக இருந்தோம்னா திருடுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கறது குறைவாக இருக்கும். அந்த வகையில் திருட்டையும் தடுக்க முடியும். காவல்துறையும் இந்த போன்ற அனுபவங்களை பெற்று மேலும் இந்த திருடுகளை தடுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை காவல்துறை எடுக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.